வணக்கம், இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். சென்னை மாநகருக்குள் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் நகர எல்லைகளில் ஆங்காங்கே வெளிவட்ட சாலைகள், அதாவது அவுட்டர் ரிங் ரோட் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாநகரின் வழியாக வெளி மாநிலங்களுக்கு செல்லும் சரக்கு வாகனங்கள், சுற்றுலா வாகனங்கள் உள்ளிட்டவை சிட்டிக்குள் வந்து சுற்றி செல்லாமல் எளிதாக பயணிக்கவே இந்த அவுட்டோர் ரிங் ரோட் சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதில் முக்கியமானது சென்னை பெங்களூர் சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலைகளை இணைக்கும் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை. இதன் இரண்டாம் கட்ட பணிகளும் நிறைவடைந்து உள்ளது. சென்னை மாநகர எல்லைக்குள் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் வண்டலூர் மீஞ்சூர் இடையே 64 கிலோமீட்டருக்கு வெளிவட்ட சாலை அமைக்க திட்டமிட்டு 2011 இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வண்டலூரில் ஆரம்பிக்கும் இந்த சாலை சென்னை திருப்பதி சென்னை பெங்களூர் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலைகளை இணைத்து திருவொற்றியூர் பொன்னேரி சாலைகளில் மீஞ்சூர் முடியும்படி மொத்தம் 2160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. வண்டலூர் முதல் மீஞ்சூர் வரையிலான 64 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கும் பணிகள் 2011 தொடங்கியது. இதில் வண்டலூர் நெமிலிச்சேரி வரையிலான பணிகள் 2013 நிறைவடைந்தது. வண்டலூர் முதல் நெமிலிச்சேரி வரை போக்குவரத்து நடைபெறுகிறது. இதற்கு இதுவரை சுங்க கட்டணம் வசூலிக்கப்படவில்லை. தற்போது நெமிலிச்சேரி முதல் மீஞ்சூர் இடையிலான சாலை பணிகளும் நிறைவு பெற்று உள்ளன. இந்த அவுட்டர் ரிங் ரோட் 400 அடி சாலையும் 6 வழி சாலையும் கூட. வண்டலூர் ஜிஎஸ்டி ரோடு முதல் மீஞ்சூர் வரையிலான இந்த சாலை முக்கிய புறநகர் வழியாக செல்கிறது. தாம்பரம் குன்றத்தூர் பூந்தமல்லி பட்டாபிராம் திருநின்றவூர் ரெட் ஹில்ஸ் போன்ற முக்கிய இடங்கள் இதில் கனெக்ட் ஆகிறது. இப்போ இந்த சாலையில் எத்தனை சுங்கச்சாவடி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். 64 கிலோமீட்டர் உள்ள இந்த சாலையில் மட்டும் 4 டோல்கேட்டுகள் வரப்போகுதாம். அதாவது ஆவரேஜாக 15 கிலோமீட்டருக்கு 1 டோல்கேட் வரப்போகுதாம். முதல் டோல்கேட் தாம்பரம் முடிச்சூர் பக்கத்தில் உள்ள வரதராஜபுரத்தில் தான் வரப்போகிறது. வண்டலூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரம்தான் இந்த வரதராஜபுரம். இரண்டாவது டோல்கேட் கோலப்பஞ்சேரியில் வரப்போகிறதாம். கோலப்பஞ்சேரி வண்டலூரிலிருந்து சுமார் 21.8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. முதல் டோல்கேட்டிற்கும் இரண்டாவது டோல்கேட்டிற்கும் டிஸ்டன்ஸ் 15.8 கிலோமீட்டர். மூன்றாவது டோல்கேட் நெமிலிச்சேரியில் தான் வரப்போகிறது. இது வண்டலூரிலிருந்து 30.8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது. இரண்டாவது டோல்கேட்டுக்கும் மூன்றாவது டோல்கேட்டுக்கும் இடையே உள்ள தூரம் 9 கிலோமீட்டர் தான். நான்காவது டோல்கேட் சின்னமுல்லை வாயில் என்ற இடத்தில்தான் வரப்போகிறது. இது வண்டலூரிலிருந்து 56.70 கிலோமீட்டர் தான். மூன்றாவது நான்காவது டோல்கேட்டுக்கும் இடையே உள்ள தூரம் 25.85 கிலோமீட்டர். 64 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையில் 4 டோல்கேட்கள் என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேற ஒரு விஷயத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.